हेलो फ्रेंड्स, अस्सलाम वालेकुम, वेलकम बैक टू सहनास रेसिपीज। इन्नैक्कु नम्म चैनल्ल रवा यूस पन्नी रोम्बवे ईसिया टेस्टिया गुलाब जामुन एप्डी सेय्यलांगिरद पार्क्कलाम। अदुक्कु ओरु कप रवा एडुत्तुक्कोंगा, ओरु कप जीनी एडुत्तुक्कोंगा, रेंडु ஏலக்காய் எடுத்துக்கோங்க வாசத்துக்கு, 1.5 கப் மாதிரி பால் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் அடுப்பில் ஒரு பவுல் வச்சுட்டு அதில் வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். குலோப் ஜாமுனுக்கு ஒரு கப் சுகர் சேர்த்துட்டு நம்ம எடுத்த கப்பாலேயே 1.5 கப் அளவு மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் வாசத்துக்காக நான் 2 ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா சுகர்லாம் கரைஞ்சி அது வந்து ரொம்ப கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் சிரப் மாதிரி கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வந்ததோடு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுகர்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வந்தால் போதும், நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிடும். இப்போது அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதோடைய ரவா வந்து நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜ் வரையும் லைட்டாக நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம 1.5 கப் மாதிரி பால் எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம 1 கப் ரவைக்கு 1.5 கப் இல்லைனா 2 கப் மாதிரி பால் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இன்றைக்கி 1.5 கப் மாதிரி பால் செஞ்சிச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரவைலாம் வெந்து வரணும், அந்த ஸ்டேஜ் வர வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி இதில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இந்த மிக்சரை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ரவை அப்படியே இந்த பால் நெய்லேயும் அழகாக வெந்துடும். இது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது ஸ்டவ்வில் ஒட்டவே ஒட்டாது. இதுதான் கரெக்டான பதம். நம்மளுக்கு சட்டியில் ஒட்டுச்சுன்னா அது வந்து தவறு. இப்போ வந்து இந்தமாரி நம்ம பிரட்டும் போது நம்மளோட பேனில் வந்து அந்த ரவை மிக்சர் வந்து ஒட்டாது, அழகாக அப்படியே வந்துடும். இந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ நம்ம இதை வந்து 1 பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் மாதிரி இதில் நான் வந்து மில்க் பவுட்ரு சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட எந்த மில்க் பவுட்ரு, அமுல்யா, அமுல் ஸ்ப்ரே எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மில்க் பவுட்ரு சேர்த்துட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் நீட் பண்ணி நல்லா அந்தமாரி சப்பாத்தி மாவு பதம் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அந்தமாரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைகிறப்பே ரொம்ப உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போது இதை வந்து நம்ம குலோப் ஜாமுனுக்கு ஓவல் ஷேப்பில் போட்டுக்கலாம், இல்லை ரவுண்ட் ஷேப்லேயும் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கிராக் இல்லாமல் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் நான் வந்து உருண்டை பால் ஷேப்புக்கு வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ சேம் கடாயில் வந்து எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற குலோப் ஜாமுன்லாம் ஒன்று ஒன்றா போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸி, கொஞ்ச நேரத்தில் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த குலோப் ஜாமுன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரிஜினல் குலோப் ஜாமுன் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. ரவையில் செஞ்சோங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. பாருங்கள் நம்ம குலோப் ஜாமுன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சுகர் சிரப்பில் இதை அப்படியே நம்ம போட்டுற வேண்டியதான்.
பாருங்க கரெக்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை குலோப் ஜாமுன அப்படியே வடிகட்டி நம்ம சுகர் சிரப்பில் போட்டுடலாம். ஒரு 6 to 7 hours நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா சுகர் சிரப்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பராக இருக்கும் குலோப் ஜாமுன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் குலோப் ஜாமுன். மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம இதேமாரி ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.